ஆண்டவர் இரட்சகரமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்க அனைவருக்கும் என் அன்பு நல்வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்துக்கு எடுக்கப்பட்ட வசனம் மீகா தீர்க்கதரிசி எழுதின புத்தகம் 7:8. மீகா தீர்க்கதரிசி எழுதின புத்தகம் 7:8. என் சத்துருவே, எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்து நிற்பேன், நான் இருளில் உட்கார்ந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். அன்பான சகோதரர்களே, இந்த கால வேளையில கர்த்தர் உங்களை நோக்கி சொன்ன வார்த்தை, மகனே மகளே, உங்களோட இருக்க விசுவாசத்தை அவிசுவாசம் மாத்தாம விசுவாசத்தோட இருங்க என்று இந்த கால வேளையில கர்த்தர் உங்களுக்கு சொல்லி இருக்கிறார். நம்மோட போன காலத்துல அவர் செய்த கிரியை, அவர் செய்த அற்புதத்தை எண்ணி பார்த்து விசுவாசத்தை அதிகம் பண்ணுங்க. மீகா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை, என் சத்துருவே, எனக்கு விரோதமா சந்தோஷப்படாத, நான் விழுந்தாலும் எழுந்து நிற்பேன், இருளை உட்கார்ந்தாலும் என் கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருக்கிறார் என்று விசுவாசத்தோட சொன்ன வார்த்தை. அன்பான சகோதரர்களே, இதே போல விசுவாசம் உங்களுக்கு இருக்கணும். ஏன்னா நாமும் ஒவ்வொரு நாளிலையும் பல பல சூழ்நிலை சந்திக்கிறோம், பல பல மனுஷனை சந்திக்கிறோம், பல பல இக்கட்களை சந்திக்கிறோம். நாம் இதே போல விசுவாசத்தோட சொல்ல வேண்டும், நான் விழுந்தாலும் எழுந்து நிற்பேன், பிரச்சனை இருந்தாலும் என் கவலை இல்லை, என் கர்த்த விளச்சத்தோட என்னை காப்பாத்துவா. நீ சிரிக்காத, நீ சந்தோஷப்படாத, என்னோட தேவன் என்னோட இருக்கிறார் என்று விசுவாசத்தோட சொல்ல வேண்டும். இந்த கால வேளையில அன்பான சகோதரர்களே, தானியேல் புத்தகத்துல 3:17-18 நம்ம பார்க்கும் போது இந்த மூணு நண்பர்கள் ராஜா கிட்ட சொன்னது, என்னோட உயிருள்ள தேவனை ஆராதிப்பேன் என்று நான் நெருப்புல விழுந்தாலும் எனக்கு கவலை இல்லை, என் கர்த்தர் என்னை தப்பிப்பார், ஒருவேளை என் தப்பிவிட்டு போனாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு விசுவாசத்தோட சொன்னாங்க இந்த மூணு நண்பர்களும். அன்பான சகோதரர்களே, இந்த மூணு நண்பர்களும் எவ்வளவு விசுவாசத்தோட இருந்தாங்களோ அதே போல இந்த காலவேல நீ விசுவாசத்தோட இருக்கணும். நம்ம அக்கினில போடுற போல நம்ம இப்ப வேதனை படுகிறோம், நம்மளோட பணிவீனத்தினால, இந்த பயத்தினால, சூழ்நிலையினால நம்ம வேதனை படுகிறோம். உன் கல் இடதப்படி உன்னை ஏந்து கொள்வேன் சொன்ன வசனப்படி அந்த மூணு நண்பர்களையும் கர்த்தர் ஏந்து கொண்டா. அன்பான சகோதரர்களே, நம்ம சந்திக்கிற பிரச்சனைகள், நம்ம சந்திக்கிற சூழ்நிலைகளை பார்த்து, நான் சந்திக்கிற வேதனையை பார்த்து நீங்க சோர்ந்து போகாதீங்க. மிக தீர்க்கிற சொன்ன மாதிரி நீங்க விசுவாசத்தோட இருங்க. நீங்க சொல்லுங்க, என் சத்துருவே, என்னோட சூழ்நிலையே, என்னோட விக்கெட்டே, என்னோட வேதனையே, நீ சந்தோஷப்படாத, நான் விழுந்தாலும் எழுந்து நிற்பேன், நான் இருளை உட்கார்ந்தாலும் என்னோட கர்த்தர் என் வெளிச்சமா இருப்பா என்று நீங்க உங்களோட சத்துருவை நோக்கி சொல்லுங்க, உங்களோட விரோதிகிட்ட சொல்லுங்க, உங்களோட சூழ்நிலையை பார்த்து சொல்லுங்க, உங்களோட விக்கெட்டை பார்த்து சொல்லுங்க, உங்களோட வேதனையை பார்த்து சொல்லுங்க. அன்பான சகோதரர்களே, கர்த்தர் நாளை கொடுத்திருக்கிறார், சந்தோஷத்தோட ஆரம்பிங்க. நீ சந்திக்கிற வேதனை கஷ்டங்கள் எதுவும் அணுகாது, தட்டி விட்டு போயிட்டே இருங்க. ஏன்னா என்னோட கர்த்தர் என்னோட இருக்கிறார், எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லி சந்தோஷத்தோட இந்த நாளை ஆரம்பித்து போங்க. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்க மூலமாக பெரிய காரியங்கள் செய்வார். இந்த செய்தி மூலமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த அன்பிலாண்டவரே, சுவயம் சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம் அப்பா சுவே, மிக தீர்க்கதரிசி மூலமாக தாவே நல்ல ஒரு வார்த்தை சொன்னீரப்பா சுவே, என் சத்துருவே, எங்க விரோதமா சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்து நிற்பேன், இருள உட்கார்ந்தாலும் என் கத்த என் வெளிச்சமா இருப்பார் என்று விசுவாசத்தோட சொன்னாரப்பா. அதே போல நாங்களும் இந்த கால வெளியில கத்தாவே விசுவாசத்தோட சொல்றோம், என்னோட தேவன் என்னோட இருக்கிறார், நான் பிரச்சனை இருந்தாலும், நான் ஒரு இக்கட்ல இருந்தாலும், நான் பயத்துல இருந்தாலும், கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, என்னோட தேவன் என்னோட இருக்கிறதுனால எனக்காக யுத்தம் பண்ணுவார், என்னை கண்மணி போல நடத்துவார், என்னை சுமக்குவார், நான் விசுவாசிக்கிறேன் என்று இந்த கால வேலையில் கத்தாவே எங்களோட பேசுறதுக்காக கூட கூட விசுவாசிக்கிறோம். பிதாவே, இந்த யூடியூப்ல கவனிக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களோட பேசுனீங்கப்பா, தொட்டீரப்பா, மகளே மகளே, இந்த மூணு நண்பர்கள் விசுவாசத்தோடு இருந்தாங்களோ அதே போல
நீங்களும் விசுவாசத்தோடு இருந்தா இந்த மூணு நண்பர்களே எப்படி நாம் அவங்களுக்கு உயர்த்தினோ அதே மாதிரி உங்களையும் உயர்த்துவேன். நீங்க சந்திக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையும் நீங்க பார்த்து சோர்ந்து போகாதீங்க. சந்தோஷத்தோட ஒவ்வொரு நாளும் ஆரம்பிங்க. விசுவாசத்தோட கடமை கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தர் ஸ்தோத்திரி, என் உள்ளுள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தர் ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சில பகரம் வருவதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பு பசுதான் விடைக்கும் நம் அனைவரும் என்ன நின்றிருப்பாராக. ஆமென்.